Hi, hello, welcome. Dear friends, welcome to my channel, Mama Gia Cooking. In the number of the Channa Masala, put this here and talk about it. Friends, here were incident at Anche. Chapati Sinji Tindanane, Macha on the Yangora Dangi Rescue. I was in the Channa Masala Sailors and out of the இதுக்கு அவரோட பங்கு சன்னா மசாலா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சன்னா மசாலா செய்ய ஆரம்பிச்சாரு. ஸோ நாங்கள் பசியில் நாங்கள் எந்த இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணல, பட் ஆனால் வேகமாக செய்ய ஆரம்பிச்சாச்சு. செஞ்சுட்டு இருக்கும்போது நான் பாதியிலேயே போய் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சும்மா கேள்வி கேட்டு எப்படி ஒரு ஃபோன் பண்ணி என்ன போகிறீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் பாதியில் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் ஸ்லோ ஆகிட்டாரு, ஆனால் நல்லாவும் செஞ்சிருக்கிறார் சன்னா மசாலா. வாங்க எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், கரம் மசாலா, தக்காளி, பச்சை மிளகாய், கொரியண்டர் லீவ். தக்காளி எத்தனை? ரெண்டா? ஒன்னா? ஒரு தக்காளி, ரெண்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு. இது என்ன, ரெட் சில்லியா? ரெட் சில்லி ஒரு ஸ்பூனு. அப்புறம் கரம் மசாலா. கரம் மசாலா நாங்கள் சக்தி மசாலா யூஸ் பண்ணுறோம். அப்படி செம்மத்தையாக இருக்கும் சக்தி மசாலா. இதுவும் சக்தி கரம் மசாலா பவுடர். இது என்ன மசாலா? சன்னா மசாலா பவுடர். சன்னா மசாலா ரெடி மசாலா நாங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சன்னா குருமா செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு. இப்போ நண்பர் என்ன பண்ணிக்காரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்காரு. எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? இஞ்சி கொஞ்சம் அதிகமாக, பூண்டு கொஞ்சம் கம்மியாக போட்டு ஒரு அளவு தான் அரைச்சி வச்சுருக்காரு. ஒரு பெரிய வரல, பெரிய இஞ்சி ஒரு நாலு பூண்டு போட்டு அரைச்சி கை தான் தெரியுது. 20 கிராம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம் சைஸ்ட்டு. இல்லை இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம், ஏன்னா சன்னா மசாலா நல்லா ரெட் கலரில் போனோன்னா சில்லி மாவு. சில்லி நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், நல்ல கலர்ஸ்லாம் வரும். அப்படி இல்லைனா வீட்டில் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் 2 ஸ்பூன் போடணும், சாதா சில்லி பவுடர் போட்டால் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டால் போடணும். அந்த கலர் வராது, நல்ல கலர் வேணால் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போடணும். ஸோ நான் இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சொன்ன மசாலாவுக்கு முதல்ல சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் அந்த வெங்காயம் சில்லி பவுடர் கொடுக்கும் நல்ல கலர் கொடுக்கும். எனக்கு கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா எந்த கலர் கிடைக்கும், எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கூட சேர்ந்து நல்லா சாப்பிட்டு இருக்கோம், நல்லா பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பச்சை மிளகாய் தக்காளி ஆட் பண்றேன். தக்காளி ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி தக்காளி கட் பண்ணி வச்சிருப்பாங்க. பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தான் ஆட் பண்ணணும். கூடவே சில்லி சில்லி பவுடர் ஆட் பண்ணி சில்லி பவுடர் சில்லி கிரீன் சில்லி ஆட் பண்ணிட்டு அப்புறம் ரெடியாக இருக்கு. தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு, நம்ம வேக வச்சு தண்ணா எடுத்துட்டு போடணும். வெங்காயம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சன்னா வெந்து சன்னா எடுத்து ஆட் பண்ணணும்.
மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அதில் இருக்கிற தண்ணியே போதும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான கரம் மசாலாவும் சன்னா மசாலா பவுடரும் ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஆட் பண்ணுவோம். இந்த கரம் மசாலாவும் அதில் சன்னா மசாலா பவுடரும் ஆரம்பத்தையே போட்டோன்னா அதோட டேஸ்ட் எதுவும் போயிடும். ஒரு ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ரொம்ப போட்டேன்னா கரம் மசாலா வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போடுவோம். சன்னா மசாலா ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணுவோம். அடுப்பு நல்லா ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் ஹையாகிக்கணுமா இந்த மசாலா கூட நல்லா ஸ்மாஷாக தான் இருக்கும். வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். நீங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். என்ன தள்ளி விட்டு நடுவுலேருந்து எடுத்து கொஞ்சம் அப்படியே ஏற்கனவே சென்னையில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தான் வெயிக்க வச்சோம். வேக வச்சோம். ஸோ அதனால ஆனியன் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். ரெண்டு சேர்த்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிரமாதமாக இருக்குது. உப்பு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தேவையான உப்பு உங்கள் டேஸ்ட் கேட்ட அளவு ஓகே. சன்னா மசாலா ரெடி. கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். வச்சு சப்பாத்தி போட்டு வச்சு ஒரு புளி புளிக்க வேண்டியதான்.